கோப்பியம் உண்மையும் பின்னணியும். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த பாப்பநாடு கிராமத்தில் காதலனை நம்பி சென்ற இளம்பெண் ஒருவர் காதலனின் நண்பர்களாலேயே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பயங்கர சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். கொல்கத்தா மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில், தஞ்சை மாவட்டம் பாப்பநாடு கிராமத்தைச் சேர்ந்த சென்னையில் பணிபுரிந்து வந்த 22 வயதுடைய இளம்பெண் ஒருவர் கடந்த வாரத்தில் ஒரத்தநாடு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரிடம் ஒரு புகாரை அளித்தார். அதில் கடந்த திங்கட்கிழமை அன்று கடைக்கு சென்று வந்த தன்னை வழிமறித்த தெற்கு கோட்டை பகுதியைச் சேர்ந்த கவிதாசன் தன்னை காதலிப்பதாக கூறி மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், அதனை அங்கு மறைந்திருந்த கவிதாசனின் நண்பர்களான திவாகர், பிரவீன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் வீடியோ எடுத்து மிரட்டி மீண்டும் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறியிருந்தார். புகாரை கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் புகாரின் அடிப்படையில் கவிதாசன் உள்ளிட்ட 4 பேரின் மீதும் பாலியல் வன்கொடுமை, கூட்டுச்சதி, மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். பின்னர் அவர்கள் 4 பேரையும் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் குற்ற சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட கொட்டகை தீயிட்டு எரிக்கப்பட்டதால், தடயங்களை அழிப்பதற்காக எரிக்கப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் குற்றவாளிகளுக்கு விரைவு நீதிமன்றம் மூலம் வழக்கு நடத்தி விரைவில் தண்டனை பெற்று தர வேண்டும் என தெரிவித்தார். அவர் 3 பேர் நம்ம ஸ்பாட் விசிட் பண்ணி அகைன் அவர் நம்ம கூட எடி ஃபாரன்சிக் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபாரன்சிக் வாஸ் ஆல்சோ பிரசன்ட். அவர் மூலமாக எவ்வளோ மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குமா அங்கே ஸ்பாட்டில், அது சம்பவம் நடந்த நம்ம இடம் பார்த்தோன்னா அதில் எஸ்ஓசி ஜஸ்ட் 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த விக்டிமோட வீடு. ஸோ விக்டிமோட வீடு 30 மீட்டரில் தான் இருக்குது. அதில் ஒரு ஓப்பன் ஏரியாவில் அங்கே ஒரு டின் ஷெட் மாதிரி இருக்குது. அந்த டின் ஷெட்டில் தான் இதை சம்பவம் நடந்திருக்கு. அது ஸோ தகவல் வந்ததுக்கப்புறம் அரெஸ்ட் டீம் விதின் 24 ஹவர்ஸில் நம்ம அர்லியஸ்ட் அஸ் பாசிபிள் நம்ம எல்லார் 4 நபர்களுக்கு நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். அதில் 4 நபர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அவர் மைனர் தான். ஸோ மைனர் தான், ஜுவனைல் தான், சைல்ட் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா. அவரோட வயசு 17 வயசு தான். ஸோ அவருக்கு நம்ம இப்போ எல்லாருக்கும் செக்யூர் பண்ணியிருக்கோம். இதை இவர் மைனருக்கு மட்டும் ஜுவனைலுக்கு சைல்ட் இன் கான்ஃப்ளிக்ட் லாக்கு நம்ம ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற 3 பேருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமாண்ட் ப்ரொசீஜர் இஸ் அண்டர் வே. அடிஷ்னலாக நம்ம இதை விக்டிமோட 164 ஸ்டேட்மெண்ட் நம்ம மெஜிஸ்ட்ரேட்டுக்கு நம்ம இப்போ அது அண்டர் ப்ராசஸ் தான். மெஜிஸ்ட்ரேட்டுக்கு 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம். அடிஷ்னலி இதை இப்போது நமக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ்க்கு நம்ம ஆல்சோ ஃபாரன்சிக் லேப்க்கு நம்ம அனுப்பியிருக்கோம். ஆல் டாக்குமெண்டேஷன் எவ்வளோ பக்கா பண்ண முடியும் அதை நம்ம பண்ணுறோம். மேலும் தமிழகம் முழுவதும் பெருகி இருக்கும் போதை கலாச்சாரம் இது போன்ற குற்றங்களுக்கு வழி கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.